ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். எப்படி விருப்பப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த டைமில் வேணாலும் இது சாப்பிட்லாம். காலையில், நைட்டு, ஈவினிங், வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இது எதில் செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக அரைக்கிற, வீட்டில் அரைக்கிற இட்லி மாவில் செஞ்சுருக்கோம். சூப்பராக நல்ல ஒரு வாசமாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. இது எப்படி செஞ்சோம், இதில் என்னென்னலாம் கலந்துருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப பசங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, நம்மளுக்கு பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்கு பாருங்கள். அப்போ பிள்ளைங்களும் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஐட்டம் இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இது எப்படி செஞ்சோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டமாகவும் வச்சுக்கலாம். ஈவினிங் வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்குள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரியும் கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ஸ்வீட்டாகவும் கொடுத்த மாதிரி ஆயிரும். ஒரு வயிறு ஃபில்லிங்கான ஒரு டிஃபன் கொடுத்ததாகவும் ஆயிரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லி மாவு வச்சுருக்கோம். இட்லி மாவில் தான் அந்த டிஃபனை செய்ய போகிறோம். மார்னிங் ஈவினிங்க்கு டிஃபனாகவும் நீங்கள் செய்யலாம், இல்லை ஸ்நாக்ஸோ இல்லை யாராவது ஒரு கெஸ்ட் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஒரு கப்புக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன். இட்லி மாவு ரொம்ப புளிச்ச மாவு எடுத்துடாதீங்க. அரைக்கிற அன்னைக்கோ அடுத்த நாளோ இது மாதிரி கொஞ்சம் புளிக்காத நல்ல மாவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்ல கட்டியான மாவாக எடுத்துருக்கேன், ரொம்ப தண்ணியாக எடுக்காதீங்க நீங்கள் பாருங்கள். நல்ல கட்டி மாவாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்வீட்டுங்கிறப்ப இதில் ஜீனி, நாட்டு சக்கரை இந்த மாதிரி எது கலந்தாலும் இது மெல்ட் ஆகும், மெல்ட் ஆகுறப்ப இன்னும் தண்ணியாகும். அதனால தான் நல்ல கட்டி மாவாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள், ஜீனி போட்டு அடித்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி செய்கிறப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏலக்காய் தூள் போடுறப்போ வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வாசத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து இதில் என்ன கலக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கலக்கிறதுக்கு ரவா வச்சுருக்கோம். இந்த ரவா எதுக்காக வச்சுருக்கோம் அப்படிங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதில் நாட்டு சக்கரை, வெல்லம் அந்த மாதிரி போடுறப்ப அந்த இனிப்புக்கு மெல்ட் ஆகும், தண்ணியாகும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் நல்லா கட்டியாகணுங்கிறதுக்காக ரவா வச்சுருக்கோம். இந்த ரவாவை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு சூடாயிருச்சு, சும்மா ஒரு கால் ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் உருகி வரட்டும், நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் அந்த சாரப்பருப்பு சொல்லுவாங்கள்ல அதுவும் வச்சுருக்கேன். இதை இதில் வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நெய் நிறைய ஊற்றியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் நெய் ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுனால அரை ஸ்பூன் விட்டுருக்கேன். உங்களோட விருப்பத்துக்கு வாசம் நிறைய பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய விட்டுக்கோங்க. இப்போ இதில் நல்லா அதை பொரிய விட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, கலர் மட்டும் கருக விட்டுறாமல் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதுலேயே கொஞ்சமாக தேங்காய் வந்து பல்லு பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். பல்லு பல்லாக போட்டு நம்ம செய்கிறப்ப அது சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடித்து நெய்யில் வறுத்துட்டு போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் அதில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். கலர் மாற வேண்டியதில்லை, அதில் பொரிஞ்சால் மட்டும் போதும். தேங்காவும் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அதையும் கருக விட்டுறாதீங்க. இப்போ இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அந்த பேன்லேயே இந்த ரவாவை வறுத்துக்கலாம். ரவாவை கருக விட்டுறாதீங்க, அப்புறம் அந்த இதோட வாசம் கருகின வாசம் மாதிரி வந்துடும். ஒரு சூடு வந்து அந்த வாசம் வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் நெய் வேணும்னா விட்டு நல்லா வறுத்துக்குங்க. நான் அந்த இருக்கிற அந்த பேன்லேயே அப்படியே வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வறுத்தாச்சு, வாசம் வந்துருச்சு, கலரும் மாறலை பாருங்கள். சிம்மிலேயே வச்சு செஞ்சதுனால இப்போ அப்படியே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த இட்லி மாவில் அப்படியே இதை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவா போட்டோன்னா இன்னும் கட்டியாகுது பாருங்கள். இப்போ இதில் இனிப்புக்கு நான் நாட்டு சக்கரை போட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை ஜீனி தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜீனி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். நம்ம இதில் உப்பு தேவைன்னா நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க. நம்ம இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும். இப்போ போட்டிருக்க இந்த ரவாவுக்காக ஒரு பிஞ்ச் வேணால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் சும்மா ஒரு லைட்டாக ஒரு இன்ச் பிஞ்சுக்கு மட்டும் போடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எதுவுமே ஊற்றலை,
நம்ம நாட்டு சக்கரை போட்டோன்னே எந்த அளவுக்கு மெல்டாகி வந்துருச்சு பாருங்கள். அதுக்காக தான் ரவா சேர்க்கறது. எப்பொழுதும் நம்ம அந்த இனிப்பு ஐட்டங்கள் போடுறப்ப நீர்த்து விட்டு தண்ணியாக போகும். அந்த ஒரு இதுக்காக ரவா போட்டோம்னா ரவா கொஞ்சம் இழுத்து இன்னும் கொஞ்சம் கட்டியாக்கி கொடுத்துரும். இப்போ அடுத்தது இதில் என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கால் கப்பு தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும், விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நிறைய தேங்காய் சாப்பிடுவாங்கன்னா தேங்காய் இன்னும் நிறைய சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்றப்ப இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சதெல்லாம், நீங்கள் நிறைய வறுத்து வச்சுருந்தீங்கன்னா இதில் போட்டு கலந்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இதை எதில் ஊற்றி வைக்க போகிறோமோ மேலே டெக்கரேஷன் மாதிரி போட்டு வச்சோம்னா நல்லா வெந்து வர்றப்போ நல்லாயிருக்கும். நான் அப்போ அது மாதிரி தான் செய்ய போகிறேன். இப்போ இது நல்லா கலந்தாச்சு, கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் இந்த பவுலில் தான் எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்து வைக்க போகிறேன். நீங்கள் வந்து இட்லி தட்டு இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி வைக்கிறதுனாலும் ஊற்றி வைக்கலாம். நான் வந்து கிண்ணத்தில் ஊற்றி வைக்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று எடுத்து வைக்க கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுனால அப்படி பண்ணுறேன். இப்போ இதில் ஒன்று ஒன்றுலையும் லைட்டாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் தடவி ஊற்றி எடுத்து வச்சோம்னா அடுத்தது நம்ம அதை வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறப்ப வர ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் நல்லா நெய்யை ஃபுல்லாக தடவி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்துலேயும் நெய் ஃபுல்லாக தடவியாச்சு. ஏன்னா நம்மளுக்கு நார்மலாகவே இட்லி ஊற்றுனா நல்லா வெந்து வரும், அதனால் நல்லா மேலே வரைக்கும் நெய் தடவி வச்சாச்சு. இந்த சைடு இட்லி பானை வச்சு தண்ணி கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு முக்கால் முக்கால் ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா மேலே வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக மேலே வரைக்கும் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப மேலே வெந்து வந்துடும். இப்போ எல்லாத்துலேயும் கரெக்டாக முக்கால் முக்கால் எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற முந்திரி இதெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் மேலே வச்சு விட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ தேங்காவையும் அதே மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு மேலே எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது கடித்து சாப்பிட்றப்ப எல்லாத்தையும் இதேமாரி அதையும் போட்டுடலாம். பாருங்கள், எல்லாமே போட்டு சூப்பராக வச்சாச்சு. இப்போ இதை நம்ம இட்லி பானையில் எடுத்து வச்சிடலாம். இட்லி தட்டு அதில் போட்டு இதில் இப்படி ஒன்று ஒன்றுலேயும் வச்சுட்டிங்கன்னா வெந்து வந்துடும். இப்போ அஞ்சலையும் வச்சாச்சு. இதை நம்ம மூடி வச்சலாம். நார்மல் இட்லியை விட இது ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே விடுங்க. நார்மல் இட்லிங்கிறப்ப நம்மளுக்கு வெறும் அரிசியும் உளுந்தும் வச்சு அரைக்கிறப்ப வாசம் சீக்கிரம் வந்துடும், நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துருவோம். இதில் ரவாலாம் போட்டிருக்கோம், மற்ற மேலே இன்க்ரீடியெல்லாம் போட்டிருக்கிறதுனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து விடுங்க. நல்லா அந்த ஒரு வாசம் வரும், வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். வெந்தோடனே பார்ப்போம். நல்லா வெந்து ஒரு வாசம் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு. பாருங்கள், நம்ம முக்கால் தான் ஊற்றினோம், மேலே எல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இருந்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற விடுவோம். ஆற விட்டால் தான் இதை எடுக்க முடியும். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இது இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது, இந்த சூடு ஆறட்டும். ஆறுனா தான் நம்ம சைடை எடுத்து விட்டு பெரட்டி எடுத்து வைக்க முடியும். சூடோடு நம்ம எடுத்தோம்னா அடியில் ஒட்டிக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். நல்லா ஃபேனில் எடுத்து வச்சிங்கன்னா ஆறிடும். ஆறணுன்னு பார்ப்போம். இப்போ ஆறிடுச்சு. லைட்டாக இந்த கத்தி வச்சு இப்படி சுற்றி எடுத்து எடுத்து உள்ளார எடுத்து விட்டுட்டு எடுத்தோம்னா வந்துடும். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், சுற்றி எடுத்து விட்டாச்சு. இதை இப்படி லைட்டாக தட்டினீங்கனாலே வந்துடும். வரும் ஈஸியாக வந்துடும். சூப்பராக அருமையாக வெந்து வந்துருச்சு. நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு. பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம இட்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இதேமாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா எப்பொழுதும் ஒரே மாதிரி நம்ம இட்லி மாவுனால்
இட்லி தோசை மட்டும்தான் ஊற்றுவோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாள் செஞ்சு கொடுக்குறப்போ பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். சாப்பிடாத பிள்ளைங்க கூட அழகாக பார்த்தாலே கொஞ்சம் அழகாக இருக்குங்கிறப்ப இன்னும் சாப்பிட விரும்பி சாப்பிட்றதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம். தேங்க்யூ.